ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ். இன்னைக்கு மார்கழி மாதத்தோட இரண்டாம் நாள். இன்னைக்கான திருப்பாவையில் இரண்டாவது பாடலை அதோட விளக்கமும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போகிற நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓம் நமோ நாராயணா. வையத்து வாழ்வீர்க்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் வையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே, நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யும் திக்குறளை சென்றதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா பிச்சையும் உகந்தேவார் எம்பாவாய். இந்த பாடல் எதுக்காக பாடப்பட்டிருக்குன்னா, நோன்பு எடுக்கிறச்ச நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல் வந்து பாடியிருக்காங்க. இப்போ இந்த பாடலோட விளக்கத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. கண்ணன் வாழ்கின்ற காலத்தில் அவனோடு சேர்ந்து வையத்தில் வாழும் சிறப்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய நோன்பிற்கு செய்ய வேண்டியவை யாவை என்பதை கேட்பீராக. திருப்பார்கடலில் துயிலும் நாராயணின் திருவடிகளின் பெருமையை பாடிடுவோம். உடலுக்கு ஊட்டம் நல்கும் நெய்யையும் பாலையும் உட்கொள்ளாதிருந்திடுவோம். அதிகாலை வேளையில் நீராடிடுவோம். கூந்தலுக்கு மலர் சூடாமல் இருந்திடுவோம். செய்யத்தகாதவற்றை செய்யாமல் இருப்போம். ஸ்கோல் சொல்லாமல் இருப்போம். உதவி செய்வோம், பிச்சை இடுவோம். இத்தகையவற்றை விருப்பத்தோடு நிறைவேற்றி நோன்பு நோற்றிடுவோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பெருமாள் பூமியில் வாழ்கிற காலகட்டத்தில் வாழ்ந்த சிறப்புக்குரியவங்களே, நாம் நோன்பு எடுக்கிறச்ச என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் கேளுங்க. திருப்பார்கடலில் துயிலும் பெருமாளோட பெருமையை நாம் டெய்லியும் பாடுவோம். உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நெய்யையும் பாலையும் சாப்பிடாமல் இருப்போம். டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்து நீராடிடுவோம். தகுந்தலுக்கு மலர் சூடாமல் இருப்போம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ, எதெல்லாம் அதர்ம பாதையில் நம்மளை அழைச்சிட்டு போமோ, அது எதையும் நாம் செய்யாமல் இருப்போம். அடுத்தவங்களை குறை சொல்லாமல் இருப்போம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வோம். தானம் தர்மம் செய்வோம். இது எல்லாத்தையும் முழு மனசோடு செஞ்சு இந்த நோன்பை நாம் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட விளக்கம். உங்கள் எல்லாரையும் நான் நாளைக்கு மூணாவது பாடலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.